అపొస్తలులకు పౌలు ఉపదేశించబడిన కార్యంతో తెలుసుకున్నాం. 1 కొరింథీయుల పుస్తకం 16వ అధికారం 28వ వచనం 1 కొరింథీయుల 11:28 என்ன மனுஷனோ தன்னை தானே சோதி தெரிந்து இந்த அப்பத்தில் குதித்து இந்த பாத்திரத்தில் பானமண்ணவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்க அப்போஸ்தலாகிய பவுல் பொது சபையாருக்கு இங்க அழகாக எழுதுகிறார். அப்படி நம் கர்த்தருடைய வந்து ஆசிரிக்கப்படும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமா? குதித்து ஆராய வேண்டும், நாம் சோதித்து நாம் அறிய வேண்டும். எந்த மனுஷனோ தன்னைத்தானே சோதித்தெறிந்து இந்த அப்பத்தில் குசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள் என்று சொல்லி குறித்து சபையாக எழுதுகிறார். அவன் கத்தோலிக் பள்ளியை ஆசிரிக்கும் போதெல்லாம் தன்னைத்தான் நான் சோதி தெரியும். அப்படி சோதித்து அறிந்து இந்த அம்பத்தில் குசித்து இந்த பாத்திரத்தில் நாம் பணம் பண்ணுகிறோம். அப்படி சோதித்து அறியும் போது நமக்கு ஏதாவது குறைகள் உணர்ந்தப்பட்டால் அது நாம் அறிக்கை செய்கிறோம். நாம் ஞானஸ்நானப்படுகிறதில்லை, அறிக்கை செய்கிறோம். ஆனால் ஞானஸ்நானத்துக்கு தொப்பையான ஒரு காரியத்தை திருச்சபையினுடைய காரியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சில சபைகளிலே கால்களை கழுவி எடுக்கிற இந்த முறைகள் கை கொள்ளப்படுகிறது. அணுகளிலே பந்தி ஆசிரிக்கிற காரியங்களிலே அவ்வளவு தெளிவுடையவளாக இருக்கிறதில்லை. நாம் கால்களை கழுவி இந்த பந்தி ஆசிரிக்கிற இந்த முறைமை வேதாகமத்தினுடைய மாதிரியாக அது இருக்கிறது. அவருடைய கால்களை ஒரு கருணை வரும்பொழுது அங்க என்ன நடக்குது என்று சொல்லி அங்கே சொன்னார். 13வது அதிகாரம் 10 அங்கே பந்தி ஆசிரிக்கிற ஒரு முறைமையை இயேசுநாதன் அங்கே காண்பித்தார். மற்றபடி அவர் முழுவதும் சுத்தமாயிருக்கிறார். கத்தோடி பந்தி ஆசிரிக்கப்படும் பொழுது இங்கே நாம் கால்களை கத்தோடி பந்தி ஆசிரிக்கிறோம். அப்படி ஆசிரிக்கிறது மூலமாக ஒருவேளை முழுகிற நம்முடைய வாழ்க்கையில ஞானசாலுடைய வாழ்க்கையில பாரதோக கூடி வந்து நம்மை சோதித்தறிந்து கால்களை கழுவுவதன் மூலமாக நாம் மறுபடியும் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறோம். முழுகிறவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான். ஏனென்றால் ஏற்கனவே முழுகியிருக்கிறீர்கள், நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள், ஆகையாலே நீங்கள் கால்கள் கழுவினால் போதும் என்று சொல்லி இங்கே கர்த்தராகிய இயேசு பேரிடத்தில் அவர்கள் விளக்கம் கொடுத்தார். கர்த்தருடைய சிறகாலத்திலே நடந்து வந்த கர்த்தருடைய பந்தியை ஆசிரிக்கிறது மூலமாக, கால்களை கழுவிலிருந்து பந்தியை ஆசிரிக்கிறது மூலமாக நாம் திரும்ப திரும்ப நம்மை சுத்தமாக்கிக் கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை மட்டும் நாம் சுத்தமாக்கிக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா.